எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்மா? இன்னைக்கு வந்து மோர்களி பண்ணுங்கிற எல்லாரும், மோர்களின்னு சொல்லலாம், மோர்கூழுன்னு சொல்லலாம், அது எப்படி பண்றதுங்கிறத சொல்ல போறேன். ஆமா, நம்மளும் அந்த சமையல் வீடியோ போட்டுறோம்னால ஆச்சு. ஆமா ஆமா, அது வந்து ஆரம்ப சொல்லலாமா என்னன்னு? ஆ சரி சொல்லலாம். ஆத்துல வந்து புளிச்ச மோர் மீந்து போயிடுச்சு, குத்திக்க முடியல, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த புளிச்ச மோரை வச்சு அரிசி மாவை வச்சு ஒரு டிஷ் பண்ண போறோம். சரி, இப்ப என்னென்ன சாமான்ங்கறத சொல்லட்டுமா? அரிசி, பச்சை அரிசி மாவு இது வச்சிருக்கேன். எவ்வளவு வேணும் அது? அது வந்து இதால ஒரு ரெண்டு டம்ளர், ஒரு சும்மா ஒரு அளவு பண்ணறதுக்காக ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன். சரி, அப்புறம் வந்து ஒரு டம்ளர் புளிச்ச மோர், சரி, அதையும் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். ஜீரகத்தை போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். ரெண்டு டம்ளர் அரிசி மாவு, ஒரு டம்ளர் புளிச்ச மோர், ஏன்னா புளிப்பா இருக்கணும். இந்த இது மாத்திரம், இந்த மோர்களி புளிப்பா இருக்கணும், அப்பதான் நான் டேஸ்டா இருக்கும். அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, ஊறுகாய் மிளகாய் போடணும். அது இது, ஆமாம், இந்த மிளகா வத்தல், பச்சை மிளகாலாம் இதுக்கு போடக்கூடாது. ஊறுகாய் மிளகா தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம், உப்பு, நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் போட்டு பண்ணினா தான் நல்லாயிருக்கும். இது அதான் ரொம்ப சிம்பிள், கருவேப்பிலை ரொம்ப சிம்பிள், இது ஈஸியாகவும் இருக்கும், பழத்துக்கும் சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சரி, போட்டாச்சு அடுப்பில். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கணும், இதுக்கு நல்லெண்ணெய் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் நல்லெண்ணெய் உண்டுன்னு போட்டால் தான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் காஞ்சதும் ஊறுகாய் மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் பார்த்தியா, ஊறுகாய் மிளகாய் இதை போடணும். இதில் இது பொரிஞ்சதும், இந்த ஊறுகாய் மிளகாய் கொஞ்சம் காஞ்சதும், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போடணும். ஊறுகாய் மிளகாய் கொஞ்சம் காயட்டும், ஒரு ஸ்பூன் கடுகு. சரி, கடுகு வடிக்க விட்டு கடலைப்பருப்பு, ரெண்டு உளுத்தம் பருப்பு, இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் எல்லாம். இப்போ கடுகு வடித்தாச்சு, ஊறுகாய் மிளகாயும் வறுவிட்டாச்சு, இப்போ உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு அது நல்லா செவக்கணும். சரி, அடுத்தது கருகப்பிலை கொண்டு போகிறேன். கருகப்பிலை ரைட் சார், அடுத்தது பெருங்காயம். பெருங்காயம் போட்டால் தான் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். பெருங்காய பொடி, இப்போ உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பு சவந்தாச்சு, உருவா மிளகாயும் சவந்தாச்சு, கடுகு வடிச்சாச்சு, இதை கொட்டி அப்படியே கலர வேண்டிதான். எவ்வளோ நேரம் கலக்கணும்? ஒரு பத்து நிமிஷம் கலக்கலாம், அப்படியே சுருண்டு வரும். சரி, நான் எண்ணெய் வந்து 8 ஸ்பூன் போட்டு விட்டால் தான் நல்லா, எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு ரொம்ப ஈஸி, இது கலர்றது ஈஸி. என்ன பண்ணுறது, டிஃபனுக்கு நான் கழிச்சுட்டு இருக்கிற போது டக்குன்னு ஆற்ற புளிச்ச மோர் இருந்ததுனாக்கா அந்த மோரை விட்டு அரிசி மாவை போட்டு கரைச்சி, அந்த காலத்தில் எங்கள் பாட்டி பண்ணுவார், பாட்டின்னா எங்கள் அப்பாவுக்கு பாட்டி, என்னோட கொள்ளு பாட்டி, எனக்கு பாட்டி கிடையாது, சின்ன வயசுலேயே போயிட்டா அப்பாவுடைய அம்மா, அப்பாவுக்கு பாட்டி, இந்த பாட்டி தான் எங்கள் அப்பாவெல்லாம் வளர்த்து எங்கெல்லாம் வளர்த்தது. அந்த பாட்டி பண்ணுவா இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தாக்க எங்களுக்கு அழகாக தட்டில் வச்சு மூடி வச்சுருப்பா, ஆளுக்கு ஒன்று ஒன்று வச்சு. இப்போ கலர் ஆகி கெட்டியாக ஆயின்னு இருக்கு பார்த்தியா, ஒரு வெறும் ஈஸினா ரொம்ப ஈஸி. இது அரிசி மாவு புளிச்ச மோர் இருந்துன்னா உப்பை போட்டு, உப்பை போட்டு கரைச்சி வச்சு விட்டாக்க அது இதை போட்டு, இது எந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, ஊறுகாய் மிளகாய் போட்டால் தான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் இது விட்டு அப்படியே கருகப்பொடியை போட்டு, அப்போ பெருங்காய பொடி போட்டு அப்படியே கலர வேண்டியது. வேணுங்கிறவா வந்து இதுக்கு வெங்காயம் போட மாட்டான், பாட்டிலாம் வெங்காயம் சேர்த்துக்க மாட்டாளே அந்த காலத்துல, அதனால வெங்காயம் போட மாட்டான். குழந்தைகளுக்கு வேணும் பிடிச்சதுன்னா வெங்காயம் நினைக்க அதையும் வதக்கி போட்டு போட்டு ஊற்றிக்கலாம், கலாவிக்கலாம்.
ஊலா மிளகானா மோர் மிளகா, மோர் மிளகானாக்க புளிச்ச மோர் ஆற்றுல மீந்துருந்ததுன்னா தயிர் மோர் மீந்துருந்தா புளிச்சு போயிட்டுனா அதெல்லாம் பச்சை மிளகாய் இல்லையா, பச்சை மிளகாயோ கொடை மிளகாயோ அதை நல்லா வாங்கி வந்து அலம்பிவிட்டு ஊசியால் குத்திவிட்டு அந்த மோரில் ரெண்டு நாளைக்கு உப்பை போட்டு ஊற வச்சோடணும். மஞ்சள் பொடியும் போட்டு உப்பையும் போட்டு ஒரு மிளகாயும் போட்டு இந்த மோரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊறுனதுக்கப்புறம் காய வைக்கணும். வெயில் எடுத்து காய வச்சு வச்சுட்டாக்க ஒரு வருஷம் நாளும் கட்டு போகாது. ஊறுகாய் இல்லையா வறுத்து தொட்டுக்கலாம், மூர்ஞ்சா தொட்டுக்கலாம், மூர்ஞ்சா விசையத்துக்கு போட்டுக்கலாம், இந்த மாதிரி மோர்க்குழி பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த எங்கள் பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தாம்பாளத்தில் குழிவாக தாம்பாளத்தில் எண்ணெயை தடவிட்டு இது கலரி அப்படியே கொட்டி வில்லையா மேலே கொஞ்சம் எண்ணெயை தட்டு வில்லையா போடுவா. அல்வா மாதிரி வில்லையா போடுவா. ரொம்ப நல்லா இருக்கும் அது. வில்லையா போட இப்படியே வச்சுட்டு ஸ்பூனால் சாப்பிட்றவாளும் சாப்பிட்லாம். சரி, மோர்களி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதான் வரும் இதுக்கு இப்படி ஒட்டாத இப்படி வரும். எண்ணெய் கொட்டி விட்டுருக்கோமோ, எட்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா, இப்படி ஒட்டாத இப்படி வரும். அவ்வளோ ஆற விட்டு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிறதே ஸ்பூனால எடுத்து சாப்பிட்லாம். சரி, இது மேலே ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விடனா இன்னும் நல்லா இருக்கும். மேலே நல்லா ஒட்டவே ஒட்டாது. உப்பு எப்போ போட்டா? உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. ஓ சரி, உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. அதுக்கு உண்டான உப்பை போட்டு கரைச்சி வச்சாச்சு. அதான் எல்லாரும் ஆற்ற ட்ரை பண்ணி பாருங்கோ, பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கோ. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்.